ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மும்பை மற்றும் சென்னை இந்த இரண்டு அணிகளும் மோத போற குவாலிஃபயர் 1 போட்டியில சிஎஸ்கே அணியில முக்கியமான சில மாற்றங்கள் இருக்க போகுது. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். சிஎஸ்கே அணி தன்னோட கடைசி லீக் போட்டியில பஞ்சாபுக்கு எதிராக விளையாடினாங்க. அந்த போட்டியில சிஎஸ்கே அணியின் பேட்ஸ்மேனான கேதர் ஜாதவுக்கு பலத்த காயம் ஏற்பட்டுச்சு. காயத்தன்மை அதிகமா இருக்கிற காரணத்தினால அவர் வந்து சிஎஸ்கே அணிக்காக எஞ்சி இருக்கிற ஐபிஎல் போட்டியில விளையாட மாட்டாரு அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. தற்போது அவருக்கு பதில ஒரு பேட்ஸ்மேன களம் இருக்கணும் அப்படின்னா அதற்கு சிஎஸ்கே அணியில வேற ஆப்ஷன் இல்ல. அதனால அவருக்கு பதில சர்துல் தாகூர் அப்படி இல்லைன்னா கரண் சர்மா, இந்த இரண்டு பவுலர்களில் யாராவது ஒருத்தர் தேர்வு செய்வாங்க. அதே போல சிஎஸ்கே அணியில தொடர்ந்து சொதப்பி வந்துட்டு இருக்கிற அம்பத்தி ராய்டுவை மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான முக்கியமான போட்டியில நீக்கிட்டு அவருக்கு பதில முரளி விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சிஎஸ்கே அணி நிர்வாகம் ஆலோசனை செஞ்சு வந்துட்டு இருக்காங்களாம். கடந்த ஐபிஎல் சீசன்ல செம்மையான ஃபார்ம்ல இருந்த அம்பத்தி ராய்டு இந்த ஐபிஎல் சீசன்ல ஆரம்பத்துல இருந்தே மோசமான ஃபார்ம்ல இருக்காரு. அவரோட இந்த மோசமான ஆட்டம் தொடர்ந்து வந்துட்டு இருக்க காரணத்தினால மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான இந்த முக்கியமான போட்டியில அவரை சிஎஸ்கே அணில இருந்து நீக்கிக்கிட்டு மற்றொரு துவக்க ஆட்டக்காரரான முரளி விஜயை களமிறக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. முரளி விஜய் சிஎஸ்கே அணில தேர்வு செய்யப்பட்டாங்க அப்படின்னா ஷேன் வாட்சன் மற்றும் ஃபேஃப் டூப்ளேசிஸ் இவங்க இரண்டு பேரும் வந்து ஓபனிங் ஹீரரா களமிறங்க முடியாது. இதனால அவங்க யாராவது ஒருவர் மட்டும் தான் ஓபனிங் ஹீரரா களமிறங்க முடியும். முரளி விஜய் மற்றும் ஷேன் வாட்சன் இவங்க இரண்டு பேரும் ஓபனிங் ஹீரரா களமிறங்கிட்டு ஃபேஃப் டூப்ளேசிஸ் நான்காம் கால வீரரா களமிறக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் கடைசி கட்டத்துல மகேந்திர சிங் தோனி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் சிஎஸ்கே அணியை செயல்படுத்துவாங்க. இந்த மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான முக்கியமான போட்டியில சிஎஸ்கே அணியில எந்த மாற்றம் செஞ்சா அணிக்கு பலமா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.